ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லியா லைஃப் ஸ்டைல் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நியூ வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். வாங்க இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் அளவு மிளகு, கால் ஸ்பூன் சீரகம், அதே கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு ஸ்பூன் அளவு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட மல்லி இருந்துச்சுன்னா அந்த மல்லியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட மல்லி இல்லைனாலும் நான் மல்லித்தூள் போட்டு லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு இதை நம்ம வந்து பாத்திரத்தில் மாற்றிடலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, இப்போ இதில் வந்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்து வந்து எள்ளு, கருப்பு எள்ளு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாக கருகிடும். அதனால் இதை தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வெடித்து வரும். வெடித்து வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா வெடிச்சிட்ருக்கு. இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து வரமிளகாய் எடுத்துக்கோங்க. வரமிளகாய் ஒரு 10 அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதையும் தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். வரமிளகாயும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து புளி, ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இருக்க காம்பு இதெல்லாம் எடுத்துடணும். குட்டி குட்டி பீஸாக பிச்சுக்கோங்க. குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிட்டோம்னா நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நல்லா வறுத்துருச்சு. அடுத்து வந்துட்டு உப்பு, நான் 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். உப்பில் வந்து மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கும், தண்ணி விட்டுரும். அதனால் நம்ம வந்து அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு மல்லி, மல்லித்தூள் போட்டிருக்கேன். நாங்கள் நீங்கள் உங்கள்கிட்ட மல்லி இருந்துச்சுன்னா அந்த மல்லி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மல்லி இல்லாதனால நான் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரு ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை யூஸ் பண்ணி எப்படி புளிசாதம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 புளிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு வரமிளகாய் கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அதில் வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து தேவையான அளவு சாதம் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம இன்ஸ்டன்ட் மிக்ஸை அரைச்சி வச்சுருக்கிறது 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுருங்க. நம்மளோட புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மிக்ஸ் பவுடர் நீங்களும் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 3 மந்த்ஸ் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.